டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் 60 பேஜஸ் ஆஃப் அ ரெக்கார்ட் நோட்புக். ரெக்கார்ட் நோட்புக்கில் ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர் வந்து 60 பேஜஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன்லி இத்தனை பேஜஸ் மட்டும்தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டூடெண்ட், இத்தனை இத்தனை பேஜ் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் 8 ஸ்டூடெண்ட் அளவு எவ்வளோ பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தம். இந்த டேட்டாவை உபயோகப்படுத்தி நம்ம அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் கொடுத்த டேட்டா வந்து குரூப் பண்ணப்படாத டேட்டா, அதாவது தொகுக்கப்படாத டேட்டா, ரொம்ப சிம்பிள், அன்குரூப்டு டேட்டா. தமிழ் மீடியத்தில் க்வெஸ்டினை படித்தாலே புரியும், ரொம்ப சிம்பிள் தான். திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினில் கொடுத்த டேட்டா அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிருக்கிறோம், இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். சிக்மா ஃபர்ஸ்ட் இந்த சம்மை வந்து நம்ம 4 மெத்தட்லையுமே போடலாம், அதாவது டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட். இது வந்து அன்குரூப்டு டேட்டா, அப்போ 4 மெத்தடில் போடலாம். ஏன் வந்து நம்ம இந்த சம்ல அசியூம்டு மீன் மெத்தட் போட்டிருக்கோம், அதுல ஏன் இந்த சம்ம ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார், எக்ஸ் பார்ன்றது மீன், இதனுடைய மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை இதுல எத்தனை நம்பர் இருக்கோ, மொத்தம் 8 நம்பர்ஸ் நம்மளுக்கு குவெஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு, அந்த 8ன்ற நம்பர் தான் கீழே என்னு போடணும். அப்ப என் வந்து 8, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னா இது ஒரு ஒரு வேல்யூவும் எக்ஸ் 1, எக்ஸ் 2, எக்ஸ் 3 அது மாதிரியான வேல்யூ, இந்த எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம் சம்மேஷன்னா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருக்கோ அந்த நம்பரை கீழே போடணும். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி சம்மில் எல்லாமே 30ல தான் வருது பாருங்க, மொத்தம் 830 இருக்கா, அப்போ 8 இன்டூ 30 பண்ணோம்னா 240, இது டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். ரிமைனிங் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் அப்படியே ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 2 + 5 = 7, 7 + 7 = 14, 14 + 3 = 17, 17 + 6 = 23, 23 + 5 = 28, 28 + 7 = 35. அப்போ இது கூட 35 ஆட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் 30 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 32 வந்து 30 + 2 பிரிச்சுக்கிட்டேன், இதை 30 + 5 பிரிச்சுக்கிட்டா, அது மாதிரி பிரிச்சுட்டு முதல் எல்லாத்திலையும் 30 மட்டும் மல்டிப்ளை பண்ணி 240 எழுதிட்டேன். அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன நம்பர்லாம் இருக்க 2, 5, 7, 0 வந்து கணக்கில் கிடையாது, 3, 6, 5, 7 அதெல்லாம் ஆட் பண்ணால் 35 வருது. ஸோ டோட்டல் வந்து 275. இப்போ இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணுற டைம்லாம் சேவ் ஆகும். ஸோ 275 / 8 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான், 34.3 வரும். இப்போ இதை வச்சு தான் இந்த சம் வந்து எந்த மெத்தட் சூஸ் பண்ணணும் நம்ம இப்போ டிசைட் பண்ண போகிறோம். சின்ஸ் த மீன் வேல்யூ இஸ் நாட் அன் இன்டீஜர், இது வந்து இன்டீஜர் வேல்யூ கிடையாது, அதாவது டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, அப்போ நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அசியூம்டு மீன் மெத்தட் எப்போ அன்குரூப் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணோம்னா, இது போல மீனோட வேல்யூ வந்து இன்டீஜராக வரலனா, இது போல டெசிமல் பாயிண்டா வந்ததுன்னா நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஏன் அசியூம்டு மீன் மெத்தட்னா, நம்ம மீனுடைய வேல்யூவே அசியூம் பண்ணிக்கலாம். இதுல டெசிமல் பாயிண்ட்ல இருக்கா, இப்ப டெசிமல் பாயிண்ட் வச்சும் நம்ம சம்மு போடுறோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்ல இருந்தா நம்ம பாயிண்ட் வச்சு மைனஸ் பண்றது பிளஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாம நம்மளே வேற ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அசியூம் மீன் மெத்தட்ல அந்த மீனை வந்து நம்ம அசியூம் பண்ணோம்னா, இது ரொம்ப சிம்பிளா, ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடணும். 30, 32 சின்னதுலேருந்து பெரிய நம்பர், 30, 32, 33, 35, 35, 36, 37, 37 ரெண்டு டைம் ஒரு நம்பர் வந்தாலும் அதை எழுதணும். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் ஒன்று கேன்சல் பண்ணுங்கள், இந்த பக்கத்தில் ஒன்று கேன்சல் பண்ணுங்கள், அது போல் ஒன்று ஒன்றா விட்டுட்டு வரணும். ஸோ இது ஒன்று, இது ஒன்று விட்டுறணும், அதுக்கடுத்து இதையும் இதையும் விட்டுறோம், அதுக்கடுத்து இதையும் இதையும் விட்டுறோம், அதுக்கப்புறம் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 35 தான் இருக்குது. ஸோ 35 நம்ம அசியூம்டு வேல்யூவாக எடுத்துக்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு சென்டராக வர்றத நம்ம 35 அந்த நம்பரை வந்து நம்ம அசியூம் மீனாக எடுத்துக்கணும். இது ஒரு வழி. இது இல்லாம அசியூம் மீன் வந்து நம்ம வேற வேல்யூ எடுத்தும் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏற்கனவே நம்ம மெத்தடுக்கு ஏத்த மாதிரி, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா நான் உங்களுக்கு ஃபார்முலாவில் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அசியூம்டு மீன் மெத்தட் அன்குரூப்டு டேட்டா அந்த பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா சிக்மாவோட ஃபார்முலா வந்து இதுதான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதுங்க, இந்த ஃபார்முலாவை எழுதுனீங்கன்னா தான் இந்த டேபிளை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்ல கொடுத்த நம்பரை வந்து எக்ஸ் ஐன்னு வச்சுக்கணும், அதாவது அது வந்து எக்ஸோட வேல்யூன்னு அர்த்தம், ஐயோட வேல்யூ வந்து 1 போட்டா இந்த வேல்யூன்னு அர்த்தம், 2 போட்டா இந்த வேல்யூன்னு அர்த்தம், அதாவது இது எக்ஸ் 1, இது எக்ஸ் 2, இது எக்ஸ் 3, அது போல எக்ஸ் 8 வரைக்கும் அர்த்தம். அப்ப அதை வந்து ஃபர்ஸ்ட் இங்க எழுத போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அதுக்கு அடுத்தது இதுல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாக்கணும். டிஐன்னு ஒரு வேல்யூ இருக்கா, சோ டிஐன்னு எழுதியிருக்கோம். அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த அசியூம்டு மீன் மெத்தடுக்கு DI = XI - A, XI இந்த வேல்யூ, Aன்றது நம்ம அசியூம் பண்ண வேல்யூ, அதாவது 35, அதுதான் அடுத்த ஸ்டெப்ல எழுதிருக்கோம், DI = XI - 35. இதை நீங்க அப்படியே டேபிள் ஃபார்ம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து DI2, இது ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா இங்க பாருங்க, இது வந்து DI2, இங்க வந்து வெறும் DI தான்,
இப்ப இந்த டிஐ வந்து இதுக்காக இதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் வந்து ஏன் ஒரு ஒரு காலமும் போடுறோம், ஏன் வந்து ஒன்னொன்னும் இது மாதிரி போடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டனாலே சம் ஈஸி. அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும், எந்த மெத்தட் அதுக்கான ஃபார்முலா, அப்போ இந்த டேபிளை நம்மளே போட்டுடலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து குவெஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இதை கண்டுபிடிக்க போறோம். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஈஸி, வெறும் சப்ட்ராக்ஷன் அடிஷன் மட்டும் தான் பண்ண போறோம். இப்போ 30ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, 32 அடுத்த வேல்யூ, அது போல லைனா எழுதிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பதில இந்த எக்ஸைக்கு பதில் ஃபர்ஸ்ட் வேல்யூவான 30 போட்டுரும். அப்ப டிஐ என்ன கிடைக்கும், 30 - 35. இப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும், 35 - 30 - 5 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ் வந்துடும், ஸோ -5. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஐ கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து டிஐ ஸ்கொயர். அப்ப இதனுடைய டிஐ உடைய ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப இதனுடைய ஸ்கொயர் என்ன, -5 - -5. அப்ப -5 - -5 + 25. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போலதான் நெக்ஸ்ட் 32 எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு பதில நீங்க பென்சிலால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 32 - 35 அப்ப -3. இதெல்லாம் மைண்ட்லேயும் போடலாம், சில பேர் கஷ்டமா இருக்கும் அவங்க எல்லாம் பென்சிலால இங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறமா கூட கலைச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து -3 ஸ்கொயர் பண்ணணும், -3 - -3 - 9 + 9 வரும். அதுக்கடுத்து 33 - 35 - 2. இதெல்லாம் ஈஸி, அதனால நான் ஃபாஸ்டாகவே சொல்றேன். -2 ஸ்கொயர் பண்ணணும், 4. அதுக்கடுத்து 35 - 35 - 0, 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ 35 அகைன் அதே வேல்யூ இருக்கிறதுனால 0 0. நெக்ஸ்ட் 36 1, அதாவது 36 - 35 வந்து 1, 1 ஸ்கொயர் வந்து 1 தான். நெக்ஸ்ட் வேல்யூ 37 - 35, அப்ப அதனுடைய வேல்யூ வந்து 2 ஓட ஸ்கொயர் வந்து 4. அடுத்தது 37 தான், சோ அதே வேல்யூ தான், 2 4 வரும். இந்த சம்மேஷன் டிஐ கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய விதத்துல போடலாம், நிறைய மெத்தட்ல போடலாம். 1 மைனஸ் சைன்ல உள்ள எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மைனஸ் சைன் போட்டுட்டு, இந்த பிளஸ் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிளஸ் சைன் போட்டு, வர ஆன்சர் ரெண்டு ஆன்சர் கிடைக்கும்ல அதை நம்ம சப்ட்ராக்டோ ஆடோ பண்ணி போடலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னன்னா, லைனாவே -5 - -3 - 2 இன்னும் நம்பர் அப்படியே லைனா வருதோ அப்படியேவும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியும் போடலாம். இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னன்னா, சேமான நம்பர் டிஃபரெண்ட் சைனோட இருந்ததுன்னா அதை முதல் கேன்சல் பண்ணிப்போம். ஸோ இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு, இதை கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு, இதுக்கு மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். -5 - -3 இது வந்து -8. இங்க 1 2 இது 3, இது வந்து +3. இங்க -8 இருக்கு, இங்க +3 இருக்கு. அப்ப முதல் மைனஸ் பண்ணும், 8 - 3 - 5. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அப்ப -5. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பென்சில்லே அப்படியே கேல்குலேட் பண்ணலாம், இல்ல மைண்ட்லேயும் கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சம்மேஷன் டிஐ ஸ்கொயர். டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, எப்போதுமே எழுதும் போது இந்த 25 இருக்கா, 25 எழுதிட்டு அதுக்கு கீழே நேரா வர மாதிரி இது மாதிரி எழுதுங்க. அப்பதான் பெரிய நம்பர்னாலும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க திரும்ப ஒரு டைம் இது மாதிரி நேர் நேரா எழுதிட்டு அப்புறம் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும், அது போல வேண்டாம். சோ அப்படியும் பண்ணலாம். ஆட் பண்றது வந்து நம்ம எப்பயும் சிம்பிளா ஆட் பண்ணுவோம்ல, இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கேரி வச்சு அது போலயும் ஆட் பண்ணலாம். இல்ல இன்னொரு விதம் எப்படின்னா, 25 + 9 - 34, 34 + 4 - 38, 38 + 1 - 39, 39 + 4 - 43, 43 + 4 - 47. ரெண்டு விதமாகவும் ஆட் பண்ணலாம். மைண்ட்லேயே இதை கேல்குலேட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க, இல்ல இது போல லைனா டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணீங்கனாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ 47 சம்மேஷன் டிஐ கண்டுபிடிச்சிட்டோம், சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ அந்த டேபிள்ல கடைசியா கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா, ஏற்கனவே நம்ம எழுதுனதான். அதுல சம்மேஷன் டிஐ ஸ்கொயர், அதாவது டிஐ ஸ்கொயருக்கு சம்மேஷன் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து அந்த டேபிள்ல கடைசியா கால்குலேட் பண்ணமா 47 டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து 8, அதாவது 8 நம்பர்ஸ் இருக்கு மொத்தம். சம்மேஷன் டிஐ டிவைடட் பை என், இது வந்து ஹோல் ஸ்கொயர். அப்ப சம்மேஷன் டிஐ மட்டும் அதுக்கான வேல்யூ மட்டும் பார்த்தோம்னா, அந்த டேபிள்ல வந்து ரெண்டாவது காலம் நடுவுல இருந்தது அதனுடைய வேல்யூ வந்து -5 கண்டுபிடிச்சோமா, சம்மேஷன் டிவைடட் பை என்னோட வேல்யூ 8, இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இங்க 47 - 8 இருக்கு, இதை நம்ம இப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா 5 ஸ்கொயர், அதாவது -5 ஸ்கொயர் வந்து +25 தான் வரும். இந்த மைனஸ் சைன் அப்படியே வந்துடும், -5 வந்து +25 ஆயிடும், ஏன்னா ஸ்கொயர் பண்றோம். 8 ஸ்கொயர் வந்து 64 ஆயிடும். இதுல டினாமினேட்டர்ல இங்க 8 இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 64 இருக்கு, ரெண்டுத்தையும் சேம் ஆகணும்னா தான் நம்மளால மைனஸ் பண்ண முடியும். 64 - 8 நம்ம 64 மாத்த முடியும். அப்ப 8 × 8 = 64 மாத்த முடியுமா, அப்ப இங்கேயும் மல்டிப்ளை பை 8 பண்ணிடலாம், மேலையும் மல்டிப்ளை பை 8 பண்ணிடலாம். இது போல மேலையும் கீழையும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம், 47 × 8, அதாவது 8 × 7 = 56, 6 போட்டுக்கணும், 5 ரிமைண்டர். 8 × 4 = 32, 32 கூட 5 சேர்த்தனா 37. ஸோ 376 நியூமரேட்டர்ல வரும், 8 × 8 = 64 வந்துடும், -25 / 64. இதுல ரெண்டுத்திலயுமே டினாமினேட்டர்ல 64 இருக்கு, அப்ப ரெண்டுத்தையுமே பொதுவாக்கணும். அப்ப மேல இருக்கிறத நம்ம 1 ஆக்கிடலாம்,
376 minus 24. இது போல மாத்துறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். டினாமினேட்டர் சேம் ஆக்குறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசிக். 376 minus 25. இதை மைனஸ் பண்ணா 351 சிம்பிள் டிவைட் பை 64. இப்போ இதை நான் சிம்பிளா எப்படி போட்டிருக்கேன், 351 டிவைட் பை 64. இதை டிவைட் பண்ணி 5.48 கண்டுபிடிச்சிருக்கேன். அதை டிவைட் பண்ணதும் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48 லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சிக்மாவோட வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய வேல்யூ வந்து 2.34 நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதை நான் டிவைட் பண்ணதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், அதுக்கடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க காமிக்கிறேன். இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி கொண்டு வரணும்னு இந்த கடைசி ரெண்டு ஸ்டெப்பை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணது 351 டிவைட் பை 64, ரொம்ப சிம்பிளான டிவிஷன் தான். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது ஸ்டெப்ல டவுட் இருந்ததுன்னா அவங்க எதாவது செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதை நம்ம டிவைட் பண்ணி நிறைய டிஜிட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே போகலாம், அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. 5.48ன்றதே போதும். இதுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ்ல இது போல ஸ்கொயர் ரூட் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சம்முக்குமே நான் இது மாதிரி உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5.48 ஸ்கொயர் ரூட், இதுக்கு வந்து 2.34 தான் ஆன்சர்னு சொன்னோம். அது எப்படி வந்ததுன்னு பார்க்க போறோம். இந்த சம் ஃபோர்த் சம்ல உள்ள இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் டீடைலா சொல்றேன். ஏற்கனவே நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் எல்லாம் பாத்துருக்கோம், அது இல்லாம நீங்க லோயர் கிளாஸ்லயும் பாத்துருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த சம் சொல்லும்போது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் உள்ளார என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்களோ அதை எடுத்து லாங் டிவிஷன்ல உள் பக்கம் எழுதிக்கணும். 5.48 எழுதிக்கணும். இதுல இருக்க மத்த நம்பரை விடுங்க, நான் சொல்ல சொல்ல நீங்களே அப்படியே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்க நோட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். 5.48 இதுல டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு நம்பரா சேர்க்கணும். அதே போல டெசிமல் பாயிண்ட்க்கு அதுக்கப்புறம் உள்ள நம்பரை ரெண்டு ரெண்டா சேர்க்கணும். டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறதே ஒரு நம்பர் தான், அப்ப அதை தனியா வச்சுக்கணும். அதுக்கு மேல இது போல ஒரு கோடு போட்டோம்னா இது இது மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்க ரெண்டு நம்பர் இருக்கு, 48 இருக்கு. அப்ப ரெண்டு நம்பருக்கு மேல கோடு போட்டோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஒன்னா பார்க்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஜீரோலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா போடுவோம், அதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ 5.48 இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் தனியா கோடு போட்டிருக்கோம், அப்ப அதை மட்டும் தனியா எடுத்துக்கணும். ஃபைவ் மட்டும் தனியா எடுத்துக்கணும். ஃபைவ் வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். அதாவது ஸ்கொயர்னா 1 ஆர் 1, 2 ஆர் 4, 3 ஆர் 9. ஸோ இதுக்குல இந்த நம்பர் எல்லாம் பாக்குறோம்ல, இந்த நம்பர்ல 5 எதுக்கு இடையில வருது, இதுக்கு இடையில வருது. அப்ப 5 இந்த இடத்துல வருது, அப்ப இந்த நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா 9 ஃபைவ் விட அதிகமாயிடும். அப்ப அதை நார்மலா டிவைட் பண்ணோம்ல அதே போலதான். சோ அப்ப வந்து இந்த 9 எடுக்கக்கூடாது. அப்ப 2 2 4 அதுல ஒரு 2 எங்க எழுதிக்கணும், ஒரு 2 எங்க எழுதிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். 2 2 4 இங்க எழுதிக்கணும். அதுக்கடுத்து இது 5 - 4 பண்ணணும், 1 வரும். அடுத்தது நம்பர் இறக்குறோம்ல, நம்ம நார்மலா டிவிஷன்ல நம்பர் இறக்கும் போது 1 இறக்கும். ஆனா இதுல ரெண்டு ரெண்டா ஒரு நம்பரை நம்ம சேர்த்துட்டோம். இதுக்கு மேல கோடு போட்டிருக்கோம்ல அப்படின்னா என்ன மீனிங்னா, இது ரெண்டும் ஒரே நம்பர் மாதிரின்னு அர்த்தம். ஸோ அப்ப ரெண்டுத்தையுமே ஒன்னா தான் இறக்கணும். அப்ப 48 ஒன்னா இறக்கணும். ஸோ 148 இருக்கு. இங்க ஒரு டாட் இருக்கா நடுவுல, அப்ப இந்த டாட் இருக்கிற இடத்துக்கு அப்புறம் நம்ம இறக்கணுனால இந்த டாட் எடுத்து அப்படியே இங்க வச்சிடணும், அவ்வளவுதான். இந்த டாட் எடுத்து இங்க வச்சிடணும், இங்க 148 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம், இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ இங்க 2 இருக்கு, நாம இங்க ஒரு 2 போட்டோமா, ஸோ அதை எடுத்து இங்க ஆட் பண்ணிடணும். 2 + 2 எவ்வளோ, 4 அப்படியே வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் சூஸ் பண்ண போறோம். அது எப்படி சூஸ் பண்ணோம்னா, இங்க என்ன நம்பர் போட போறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். அதை எப்படி சூஸ் பண்ணோம்னா, இப்ப 1 × 4 பக்கத்துல 1 போடணும், இல்ல 2 × 4 பக்கத்துல 2 போடணும். இங்க என்ன நம்பர் போடுறோமோ இது வந்து இங்க போடுற நம்பர், அங்க என்ன போடுறோமோ அதே தான் இந்த 4 பக்கத்துலயும் நம்ம போடணும். இப்போ 1 × 41 41, 148 கிட்ட வராது. அப்ப 2 × 42 84, அது 148 கிட்ட வராது. 3 × 43 அது கிட்ட வரும். 4 × 44 போட்டோம்னா இதை விட பெருசாயிடும், 144 விட பெரிய நம்பர் ஆயிடும் இதுக்கு கிடைக்கிற ஆன்சர். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். 3 × 43 போட்டோம்னா 129 வரும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், 19 கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 19 வரும். நம்ம இன்னும் பாயிண்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ 0 நம்ம போடுக்கணும். நம்ம நார்மலா டிவிஷன்ல எத்தனை 0 போடுவோம், ஒரு 0 போடுவோம் எடுத்த உடனே. ஸோ இங்க வந்து எடுத்த உடனே 2 0 போடணும். அப்போ அதுக்கு மேல ஒரு கோடு போடுக்கணும். ஸோ 2 0 ஒன்னா இறக்கணும், 1900 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க 43 இருந்ததா, இப்போ 43 கூட கடைசியா இங்க என்ன நம்பர் போட்டோம், 3 போட்டோம். அந்த 3 மட்டும் எடுத்து ஆட் பண்ணணும். இங்க என்ன பண்ணமோ அதே மாதிரி தான், 2 கூட இந்த 2 எடுத்து ஆட் பண்ணுமா, அதே போல 43 கூட இந்த 3 எடுத்து ஆட் பண்ணும். 43 + 3 வந்து 46. 46 எழுதிட்டு இந்த இடத்துல எந்த நம்பர் போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். அது போல நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம், 1900 கிட்ட
எந்த நம்பர் போட்டா இங்க நமக்கு இது கிட்ட ஒரு வேல்யூ கிடைக்கும். த்ரீ டைம்ஸ் போட்டு பார்க்கலாம், ஃபோர் டைம்ஸ் போட்டு பார்க்கலாம், ஃபைவ் டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒன் எல்லாம் போட்டோம்னா தேவையில்ல, ஒன் இன்டூ 461 தான் இங்க வரும். ஒன் இன்டூ 461 இங்கேயும் 461 தான் வரும். அப்போ அதெல்லாம் போடவே தேவையில்ல, ஏன்னா 1900 ரொம்ப பெரிய வேல்யூ. அப்ப டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி பெரிய நம்பர் போட்டு பார்க்கணும். அப்ப ஃபோர் நம்ம கரெக்டா போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், இது கிட்ட ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ரிமைண்டர் வந்து 44. இதே போல 00 நம்ம இறக்கிட்டு இதே போல நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கேயும் நிறைய நம்பர் வரும், நமக்கு அவ்வளவு தேவையில்ல. நமக்கு ரெண்டு டிஜிட் அல்லது மூணு டிஜிட் அதோட கூட நிறுத்திக்கலாம். சோ இங்க நம்ம ரெண்டு டிஜிட்டோட நிறுத்திக்கலாம். புக் ஆன்சருக்காக 2.34 தான் ஆன்சர். சோ கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. இதுல பேசிக்கான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால இந்த எக்ஸசைஸ்ல லாங் டிவிஷன் மெத்தட்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன், அடுத்த சம்லாம் வேகமா சொல்லிடுவேன். சோ அதனால நல்லா கவனிச்சுங்க. இதுல உள்ள பேசிக் விஷயத்தை மட்டும் திரும்ப சொல்றேன், டாட்டுக்கு முன் பக்கமும் பின் பக்கமும் ரெண்டு ரெண்டு நம்பரை சேர்க்கணும். ஒரு நம்பர் இருந்தா அதை மட்டும் தனியா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கு இது போல ஸ்கொயர் பார்க்கணும், எந்த நம்பர் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். இப்ப 2 × 2 = 4 அது மேட்ச் ஆகுது. சோ அதே போல கண்டினியூ பண்ணணும். இறக்கும் போது ரெண்டு ரெண்டு நம்பரா இறக்கணும். அடுத்தது இங்க என்ன நம்பர் சூஸ் பண்ணும், இங்க வந்து நம்மளே தானே நம்பர் சூஸ் பண்ணும். அடுத்தது இங்க என்ன நம்பர் சூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதையும் இதுல இருக்க நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். 2 + 2 = 4 ஆட் பண்ணிட்டு ஒரு நம்பர் நம்மளே டிசைட் பண்ணணும். இது போல நம்மளே போட்டு டிசைட் பண்ணணும். அப்ப ரெண்டு இடத்துலயும் 3 போட்டாதான் நம்மளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும், அது கிட்ட 148 கிட்ட வரும். இதுக்கு அதே போல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்க வேல்யூ போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், இங்க இறக்கணும். சோ இங்க 1900 கிடைக்கும். இந்த 1900 வந்து அடுத்தது இந்த நம்பரை ஆட் பண்ணும், 43 + 3. இந்த 3 எங்க இருந்து வந்தது, இந்த 3. சோ அப்படியே அதே ஸ்டெப் தான், இதுல என்ன பண்ணமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம். இங்க எந்த இடத்துல டாட் இருக்கோ, அதாவது இங்க டாட் இருக்கா அந்த இடத்த இறக்கும் போது, அந்த நம்பரை இறக்கும் போது, டாட்டுக்கு பக்கத்துல இருக்க நம்பரை இறக்கும் போது இந்த இடத்துல புள்ளி வச்சிடணும், டாட் வச்சிடணும், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் வந்து 43 + 3 = 46 வரும். அதே போல திரும்ப செலக்ட் பண்ணணும். இதே போல எழுதி பாருங்க, 1 × 461, 2 × 462, 3 × 463. அது போல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துக்கு பதில 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா 1900 கிட்ட என்ன வேல்யூ வருதுன்னு பாக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சோ 4 வருது, 4 × 464, 1856 இங்க வேல்யூ போட்டு மைனஸ் பண்ணோம்னா 44 வரும். இது மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணிட்டே போலாம்.